கொஞ்சம் நடிங்க பாஸ்னு ஒரு ஷோ வந்துச்சு அத பார்க்கும் நான் ரியலைஸ் பண்ணேன் இது எல்லாருக்கும் வராது போல லாஸ்டா வந்து அசோக் செல்வன நான் அரையணும் ஓ இதை நான் எங்கேயுமே சொல்லலை ரெண்டாவது பையன் சொல்லுவா போல இப்ப என்ன இப்ப இப்ப எப்ப வேணாலும் பெத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவா போல அப்போ வெளியில இருந்து குமரல் சார் வந்து என்னப்ப சொன்ன அப்படின்னு வரு

காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கதான் மதியானம் அவுத்துடுவாங்க சாப்பிடுறதுக்கு இது பேர் வந்து மம்முட்டி சார் கூட இருக்கா அந்த சீன் கலவரமா இருந்துச்சு பிரைம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்டா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ லாஸ்ட் ஒன் வீக்கா வந்து அவங்கள சுசிலா அம்மா அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே டக்குனு ஞாபகம் வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இதுவே கொஞ்ச நாள் முன்னாடி அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஸ்டெல்லா டீச்சர் இங்கிலீஷ் டீச்சர் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு இமேஜோட இருந்தவங்க தான் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம லூசி ஆண்டனி மேம் தான் ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீங்க வந்து ஸ்டார்டிங் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு துறையில தான் இருந்தீங்க சினிமா வாய்ப்பு இல்லைன்னா சினிமா அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எப்படி வந்துச்சு ராம் சார்னால தான் வந்தேன் அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருந்தேன் எனக்கு கேமரா வந்து ஒரு ரொம்ப பழக்கமான ஒரு விஷயம் மாதிரி இருந்தது எனக்கு அதுவே வந்து

ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கேட்கும்போது உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஹெஸ்டேஷன் இருந்திருக்கும் இவருக்குள்ள போகலாமா ஏன்னா நமக்கு ஒரு ஜாப் இருக்கு அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே போகலாமா அப்படின்னு இருந்திருக்கு இல்லையா அதெல்லாம் தாண்டி எந்த ஒரு பாயிண்ட் உங்களை கன்வின்ஸ் பண்ணி இந்த இந்த ஒரு ரோல்குள்ளே வர வச்சது ஏன்னா எனக்கு அந்த ப்ராசஸே ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது நான் ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணேன் எனக்கு அது ஏன்னா நம்ம அதை பத்தி யோசிக்கவே இல்லை எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை ஃபேமிலிக்கும் இதுக்குமே சம்மந்தம் இல்லை ரொம்ப படம் பார்க்காத ஆள் ரொம்ப டிவியும் பார்க்க மாட்டாங்க அப்படிலாம் இருக்கிற ஒரு ஒரு டிபிக்கல் அந்த கிறிஸ்டியன் ஃபேமிலி ஸோ இது ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங்காவும் அண்ட் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்ததுங்க எனக்கு ரொம்ப ஈஸியா வந்தது அதனாலே அப்படிங்கிறது அதனால தான் நான் எனக்கு டப்புன்னு எடுத்தோன்னு இது வந்தனால நான் ரொம்ப நாள் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா இது எல்லாருக்கும் ஈஸியா வரும் அப்படின்ற மாதிரி அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது கொஞ்சம் நடிங்க பாஸ்ன்னு ஒரு ஷோ வந்துச்சு அதை பார்க்கும் தான் நான் ரியலைஸ் பண்ணேன்

கைடோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஸோ எல்லாமே அந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் வந்து நான் கற்றுக்க வேண்டியதாக போச்சு ஸோ அது எனக்கு எடுத்தொன்ன வந்து கண் கண்ணை கட்டி அப்படியே காட்டில் விட்ட மாதிரி இருந்தது லிட்ரலாக எனக்கு ஒன்றுமே புரியல எப்படி போகணும் பிடிச்சிருக்கு இது பண்ணணும் ஆனால் த ஷுட் பி அ ப்ராப்பர் வே டு அப்ரோச் அப்படிங்கிறதுலாம் வந்து நான் யோசிச்சுருக்கேன் பட் தங்க மீன்கள் மாதிரி ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆனால் அதுக்கு தொடர்ந்து இருக்கிற கேரக்டர்ஸ் எனக்கு வந்துச்சு தானாக வந்துச்சு ஸோ தட் மேட் இட் வெரி ஈஸி ஆக்சுவலி ஆனால் இருந்தாலுமே வந்து ஒரு பிளாங்காக இருந்த ஸ்டேஜ்லாம் இருக்கு அது கொஞ்சம் டைம் எடுத்துச்சு எனக்கு வந்து ஒரு ஃப்ளோ வர்றதுக்கு எனக்கு ஸோ அது கஷ்டமாக இருந்தது ஏன்னா லைஃப்ல எல்லாமே அப்படி அப்படி பண்ணியிருக்கேன் அதனால ஏதாவது அப்படின்னு ஒரு கலாமோ நமக்கு அவமானப்பட்டு நிற்கிறோமே அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கா அவங்களுக்கு இல்லை எனக்கு சினிமால இது ஒரு பெரிய வரம் எனக்கு ஏன்னா எனக்கு தெரியும் சுத்தி எவ்வளவு பேர் இங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு அந்த மாதிரி ஆனதே இல்லை எனக்கு ரொம்ப என்னை ரொம்ப நல்லா ரிசீவ் அண்ட் எப்பவுமே எனக்கு உரிய அந்த ஸ்பேஸும் மரியாதையும் எனக்கு கிடைச்சிருக்கு நேத்து நீங்க பேசும்போது கூட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சக்சஸ் அப்படிங்கிறது எனக்கு இண்டிவிஜுவலா கிடைக்கல என்னோட கேரக்டர்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க அதுக்கு ஏதாவது பின்னாடி காரணம் இருக்கா இல்ல நேற்று நான் சொன்னது என்னன்னா ஃபெயிலியர்ஸ் எனக்கு ஃபேஸ் பண்ண தெரியும் அது எனக்கு பழக்கமான ஒன்று அந் இந்த அளவுக்கு ஒரு சக்சஸ் எனக்கு ரொம்ப புதுசுன்னு தான் நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு என்ன ரீசன் எல்லாமே வந்து கேட்டாங்க ஏன்னா நீங்கள் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கீங்க எல்லா படமும் நீங்கள் பண்ணது எல்லாமே பேசப்பட்டிருக்கு நீங்கள் பண்ண கேரக்டர்ஸ் பேசப்பட்டிருக்கு உங்களை தேவதனே கூப்பிட்றாங்க பரியரும் பெருமானால ஸ்டெல்லாமஸ்னே சொல்கிறாங்க அதெல்லாம் இருந்துச்சே அப்படின்னாங்க அப்போ நான் வந்து நான் சொன்னேன் கேரக்டர் டாச்சு கேரக்டர் பேசப்பட்டுச்சு ஆனால் லிஸி பேசப்படலை இதுக்கு நான் சொல்கிற ரீசன் என்னென்னா இப்போ ரொம்ப ரீசண்டாக லைக் ஒரு பாஸ்ட்டு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயே ரெண்டு மூவி ப்ராஜெக்டில் ரெண்டு கீ ரோலுக்கு நான் வேணும் ரொம்ப ஒரு முக்கியமான ரோலுக்கு ரெண்டு ப்ராஜெக்ட்லையுமே ப்ரொடியூசர் வந்து லிஸின்னு சொன்னோன்னே எனக்கு அவங்க யாரும் தெரியலையே அப்படின்ட்டாங்க ரொம்ப போராடினாங்க டைரக்டர்ஸ் இல்ல அவங்க இப்படி பண்ணிருக்காங்க இது பண்ணிருக்காங்க அது பண்ணிருக்காங்க ஆ நீங்க சொல்லுமா தெரியுது நேம் சொன்னதும் எனக்கு லிசினா யாருன்னு தெரியலையே இன்னும் அந்த கேரக்டர் தெரியுது அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னு தெரியலையே அப்படின்னாங்க சோ இப்போ உங்களுக்கு புரியும் அது நான் ஏன் சொன்னேன் இது எனக்குரிய சக்ஸஸ் இது ப்ளூ ஸ்டார் வந்து இது என்னோட வெற்றி இது நிச்சயமா இந்த ப்ளூ ஸ்டார்ல உங்களோட கேரக்டர் பார்த்துட்டு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா நீங்க அதை சொல்லுவீங்க நிறையாங்க நிறைய இருக்கும் நிறையாங்க அது ரொம்ப நேத்து இதையும் நான் நேற்று மேடையில் சொன்னேன் ஸ்தம்பித்து போய் நிக்கிறேன் நான் எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல என் ஃப்ரெண்ட்லியா சொல்லிட்டு இருந்தேன் கறிக்கடை இருந்து பழைய கம்பெனி எம்டி வரைக்கும் கூப்பிட்டா எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் சொன்னது ரொம்ப அழகா இருந்துச்சு என்னென்னமா பண்ண

தடுத்து விடுவேன்ல்லையா இதை எங்கேயுமே சொல்லலை அசோக் செல்வன் கையோங்க பழக்கம் எனக்கு இல்ல சரிங்களா அதனால உம் அப்படி தட்டேன் அறிஞர் லிசி அப்படின்றாரு ஜெயி அறிஞ்சலிசி அரிஞ்சு அப்படின்னு அப்போனே அசோக்க சொல்றப்பல மம்மி நீங்க ஆக்ஷன் கொடுத்துருங்க மம்மி நான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னா ஏன்னா மூணாவது டேக்கு பட்டா பரட்டும் எல்லா வாட்டியும் அசோக் இஸ் அப்படின்ற மூணாவது வாட்டி நான் சொல்லிட்டேன் இல்ல எனக்கு வரல நான் கை மட்டும் நீங்க அதை பண்ணுங்க நம்ம இப்படியே பண்ணிக்கலாம் நான் லாஸ்ட் அடிக்கல உங்களுக்காகவே அது வந்து ஆக்சுவலி மாத்திட்டாங்க இப்போ ஆனா எனக்கு அது ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி நிஜமா அழுக வந்துச்சு அது லாஸ்ட் அந்த உட்காந்து நான் புலம்புறேன் இல்லையா அப்ப நிஜமா எனக்கு அழுக வந்துச்சு ஏன்னா அடி அடின்றாங்க எனக்கு முடியல ஓ நம்மளால முடியல அதுவே ஒரு இது மாதிரி ஆயிருக்கு நிஜமா அழுதுட்டோம் அப்ப வீட்டுல நீங்க வந்து பசங்களை அடிக்க மாட்டீங்க கொஞ்சம் செல்லமா நம்ம தான் என் பையன் எனக்கு ரொம்ப க்ளோஸா

வெளி இடங்களில் ஷூட்டிங் நீண்டு என்னென்ன சிரமங்களை உங்களை ஆர்டிஸ்ட் எதிர்கொள்கிறீர்கள் ஓகே எஸ்பெஷலி விமன் நான் காட்டுக்குள்ள ஷூட்டு அந்த மாதிரிலாம் ஷூட் போகும்போது அப்படியே தான் போய் ஆகணும் அங்க கேரவான் தூக்கிட்டு வர முடியாது காட்டுக்குள்ள அது கொடைக்கானல் ஒரு காட்டுக்குள்ள ஷூட் பண்றோம் அதே மாதிரி நான் பண்ற முக்காவாசி படத்துல எனக்கு ஆஹ் டப்பு டப்புன்னு நம்ம நிறைய சின்ன பட்ஜெட் படம் பண்றேன் நான் சின்ன பட்ஜெட் படம் பண்ணும்போது நிறைய காஸ்டியூம் சேஞ்சஸ் ஏன்னா நிறைய போர்ஷன் எடுத்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லி வருது இருக்கும் நான் எதுக்கு அதுக்கு டிலே கொடுக்க மாட்டேன் டப்பு டப்புன்னு மாத்திடுவேன் அதுக்கு ஓடிட்டு ஓடிட்டு வர்றது நமக்கு அது ப்ராப்பரா நமக்கு அதை மாத்துறதுக்கு ஒரு இடம் இல்லைண்ணா சின்ன பட்ஜெட் படம்லாம் பண்ணும்போது ரொம்ப அது கஷ்டம் போற வழியில யார் யார் வீட்லயே போய் பெர்மிஷன் எல்லாம் கேட்டு அவங்க ரூம்ல அதெல்லாம் ரொம்ப அன்கம்ஃபோர்டபிளா இருக்கும் மற்றபடி கேரவன் இஷ்யூஸ் அதெல்லாம் இந்த அப்படி நீங்க எதுவும் ஃபேஸ் பண்ண இல்ல அது என்னன்னா ரொம்ப சின்ன பட்ஜெட்லாம் பண்ணும்போது கேரவன் எல்லாருக்கும் பண்ண முடியாது அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அது பிரச்சனை இல்ல சோ இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் யாரும் இட்லியோ போயிட்டு அது கஷ்டமா நம்ம ஒரு விஷயத்த கேட்டு நிக்கணும் அது அதுவா அவங்க அலோ பண்ணலனா அதை விட கொஞ்சம் சங்கடமா இருக்கு இல்ல ஷூட்டிங் அப்படி சொல்லும்போது போது துணி மாத்தத்துக்குனா எல்லா ஊர்லயும் அந்த கிராமத்துல உடனே விட்டுருவாங்க ஆனா எனக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமா இருக்கும் பெருசா இருக்கு ராம் வெற்றி மாறன் மாரி செல்வராஜ் பார் ரஞ்சித் நாலு பேர் கிட்ட இருந்தும் ஒரே டேட்ஸ் கால்ஷீட் கேட்குறாங்க உங்கள் சாய்ஸ் அல்லது உங்க

நாலு பேர்ல யாருக்கு யாரோட கேரக்டர் வந்து பயங்கரமா இருக்கோ அதுதான் பண்ணுவேன் ஆனாலும் உங்களோட சாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வச்சு மாதிரி சார் ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணதில்லை ஏன்னா ஒரு படத்தில் எல்லா கேரக்டருமே வந்து ஒரு ஒரு ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ அவரு என்ன கூப்பிட்றாருன்னா அவர் சும்மா அப்படி கூட மாட்டார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஸோ நான் இதை சொன்னேன்னா பாக்கி மூணு பேரும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க சூப்பர் சூப்பர்லிஸி பண்ணுவான்வாங்க

பார்க்கவே இல்லைங்க யாருமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சோனி லைஃபில் ரிலீஸ் ஆச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேங்க இன்னும் கொஞ்சம்லாம் இல்லை இன்னும் நல்லா அது சேர்ந்திருக்கணும் அப்படி என்ன அந்த கேரக்டரில் அவ்வளோ ஸ்பெஷல் நீங்கள் சொல்லுவீங்க ஃபஸ்ட்டு ரஞ்சித் சாரோட டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு அடுத்தது ஒரு மூணு நாள் அந்த வெயிலில் பர்ன் ஆயி சன் டேன் கிடையாது ஐ காட் சன் பர்ன் ஓகே முதுகுலாம் வந்து டோட்டலா அப்படியே வேற மாதிரி ஆன நான் போட்டோஸ் நான் ஆக்சுவலா இதுல எல்லாம் போட்டிருக்கேன் இப்படி கை அந்த பிளவுஸுக்கு எதுக்கும் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் பிச் பிளாக் அப்படி கஷ்டப்பட்டோம் ஆமா அந்த சேத்துல உழுந்து நடக்க முடியல எத்தனை வாட்டி எந்திரிச்சு நான் ஓடுற சீன்ல வழுக்கி வழுக்கி உழுந்து உழுந்து எந்திரிச்சு ஓடுனேன் நான் ரீச் ஆகல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நிச்சயமா இதுக்கு அப்புறம் மேபி அந்த கரெக்டர் நோட்டீஸ் பண்ணி நல்லா இருக்கும் எல்லாரும் சோனி சோனி லைஃப் போய் விக்டிம்ங்கற அந்தாலஜில தம்மம் அப்படிங்கற போஷன் பாத்துங்க பாத்து அந்த கரெக்டரிய கொஞ்சம் நீங்க ரெகக்னைஸ் பண்ணுங்க எஸ் क्वेश्चन படத்துல பயன்படுத்தாத ச நல்லா இருந்து எடிட்ல போயிடுச்சே அப்படினு நீங்க நினைக்கிற காட்சி ஏதாச்சும் இருக்கா என்ன படம் ப்ளூ ஸ்டார்லேயே இருக்கு அப்படியா ரொம்ப கியூட்டான ஒரு ஃபேமிலி மூமெண்ட் இருக்கும் அந்த சீன் வந்து நாள் படத்தோட லென்த்துனால கட் பண்ணிட்டாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு நான் சொன்னேன் நான் சும்மா ரெண்டு கட் அத்தனை நிஜமா விளாண்டு காமிச்ச சொல்றீங்க அந்த சீன்ல நீங்க ஏதாவது சொல்ற டயலாக் நியாயம் பாக்குறீக்கா இல்ல அது நான் வந்து இவர பால் அடிச்சுடுவாங்க இந்த மேட்ச்ல இங்க இங்க அடிப்பாங்க அப்ப அந்த அன்னைக்கு நைட் நான் பத்து போட்டுட்டு இருப்பேன் மஞ்சள் வச்சு ஃபுல் ஃபேமிலி இருக்கும் நான் இமோஷனலா இல்ல பத்து போட்டுட்டு இருப்பேன் எங்க ரெண்டாவது பையன் இருந்து ஆஸ் யூஷுவல் ஃபேரன் லவ்லாம் போட்டு காணி போய் தலை போ விசில் பண்ணிட்டு இருப்பாரு குமரவேல் சார் வந்து வெளியில ஈசி சேர்ல படுத்து பேப்பர் படிச்சிட்டு படிச்சுட்டு இருப்பாரு பத்து போட்டுட்டே நான் கேட்பேன் இந்த மாதிரி ஏண்டா அந்த ஒரு பந்து காவாடா இவ்வளோ கஷ்டப்படுற போனால் இன்னொன்னு வாங்கிக்கலாம் என்ன ரந்து அப்படின்னு ஓ வித்துறானா சொம்ப கோவரம் அப்படின்னு அவன் நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும் இழிச்சி இழிச்சு பேசுறேன் அம்மானா உனக்கு அப்படி இருக்கா சொல்லிட்டு அந்த பத்து போட்டு இருப்பெல்லாம் அஞ்சு குத்திடுவேன் அப்படின்னு எனக்கு மட்டும் ஒரு பொம்பளை புள்ள இருந்துதான் அப்படின்வேன் என்ன எப்படி பாத்து இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த சீன் வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய நிறைய மம்மிஸ் வந்து அதை பண்ணி அவங்க ஸ்டேட்டஸ்லயே வச்சு அவங்க பையனுக்கு அனுப்புவாங்க பிரெஞ்சு கிட்ட மட்டும் நல்லா க்ளீனுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அது நான் அத சொன்ன உடனே ரெண்டாவது பையன் சொல்லுவா போல ஆஹ் இப்ப நான் இப்பயே எப்ப வேணாலும் பெத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா போல அப்போ வெளியில இருந்து குமரன் சார் வந்து என்னப்ப சொன்னேன் அப்படின்னு வர்ற ஒரு பேமிலி நல்லா இருந்துச்சு அந்த சீன் அது ரொம்ப கியூட்டா இருந்தது அவருக்கு ஜெய்ய ஃபீல் பண்ணாரு இது பண்ணதுக்கு அது ஒரு டெலீட்டட் பண்ணுங்க அடுத்து இயக்குனர்கள் வந்து இந்த விஷயத்தை மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னேனா நீங்க எதை சொல்லுவீங்க காமனா இல்ல நிறைய இடத்துல நான் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் படிக்கணும்னோ இல்ல எனக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் தெரியணும்னோ நான் கேட்க வேண்டியதாலாம் போயிருக்கு மோஸ்ட்லி அது நடக்காம நான் பார்த்துப்பேன் அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வராங்கன்னா அது எல்லா டேரக்டர்ஸுமே வந்து முன்னாடி நாளே அவங்களுக்கு சீன் பேப்பர் அனுப்புங்கன்னு சொல்றதோ அதெல்லாம் பண்றதில்லை நான் ஒரு நாலு வாட்டி ஒரு சில இடத்துல நான் நாலு வாட்டி கேட்குற மாதிரி ஆயிடும் அது இல்லாம வந்து ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட் வந்து அது ப்ரிப்பேர்டா வரணும்னு நினைக்க மாட்டாங்க அப்போ நீங்களும் அனுப்பலன்னா அவங்களுக்கு அது ரொம்ப வசதியா போச்சு ஏன்னு கேட்கற அது நீங்களே இன்சிஸ்ட் பண்ணா அது படிச்சுட்டு வருவாங்களே ஒரு ஹோம் ஒர்க்கும் இருக்கும் மேபி அந்த விஷயத்தை மாத்திட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன் எனக்கு என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் ரொம்ப நாங்க கேட்க வேணாம் பாருங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு பிளான்டோட வரணும் ஆமா எனக்கு ஐ லைக் டு பி பிரிப்பேர்ட் மறைந்த இயக்குனர்கள் இறந்து போனவங்க இவங்க படத்துல நடிச்சிருக்கணும் அப்படினு நீங்க ஆசைப்பட்ட ஒரு டைரக்டர்னா யார் ஐயோ நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் நான் யாரெல்லாம் சொல்வேன் எங்க கரெக்ட்டா சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம் நான் ஒன்னு சொல்ல முடியாதுல நீங்க சொன்னா கூட பரவாயில்லை இல்ல நீங்க வரிசையா சொன்னீங்கன்னா அதுல எல்லாருமே இருப்பாங்க யாரோ ஒருத்தர் சொல்லுங்க ஏன் குருநாதரோட குருநாதர் பாலுமேந்திர சாரோட ஒர்க் பண்ணிருக்கலாம் நல்லா இருந்திருக்கும் அவர் இல்லாம வேற ஏதாவது உங்களுக்கு பர்சனல் சாய்ஸ் ஆசை அந்த மாதிரி இந்த டைரக்டர் கூட நான் இல்ல நம்ம பாலச்சந்தர் சாரோட படத்துல எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங் ஆஹ் இப்ப எல்லாம் எழுதவும் மாட்டேங்கிறாங்க யாரும் தரவும் மாட்டேங்கிறாங்க அவர் ஃபுல் லென்த்து குடுத்திருக்காரு

ஓ மோஸ்ட் டைம்ஸ் நான் ஃபன் பண்ணுவேன் சரி அதனால ஃபன்னியர்ஸ்ட் மூமெண்ட்டு முதல்ல நம்ம பண்றதுல ரொம்ப சீரியஸான படம் எங்க இருந்து அங்க ஃபன்னி மூமெண்ட் வரும் நான் போகும்போதே மூஞ்சியை உருன்னு வச்சுட்டு போய் அப்படியே இருந்து மெயின்டைன் தான் முக்கால்வாசி இது இன்னும் கோவமா இருக்கணும் இல்லைன்னா அழுக வரணும் ஆமா அதுல எங்க இருந்த ஃபன்னியஸ்ட் மூமெண்ட்லாம் அந்த மூடு விட்டு வெளியே வர முடியாது சோ தோட்டம் ஃபிலிம்மு அந்த அந்த செட் ஃபுல்லாவே அந்த மாதிரி தான் அந்த அப்படியே போவோம் அந்த ஸோன்லயே போவோம் ஆக்சுவலி இப்போ ப்ளூ ஸ்டார் ரீசெண்டாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க இதுல செட்டுக்கு பின்னாடி மற்ற கேரக்டர்ஸ் கூட மற்ற ஆர்டிஸ்ட் கூட உங்களுக்கு இருந்த ஏதாவது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா அந்த அந்த சீன் நான் அப்படி ஃப்ளோவில் போச்சு எதுவுமே வந்து ஐ எனக்கு அசோக்லாம் தெரியும் ஒரு ஆமாம் ஸோ அப்படியே போச்சு அது ஸ்பெசிஃபிக்காக எதுவும் நடக்கல உங்களோட இவ்ளோ கெரியர்ல இந்த ஒர்க்ல வந்து ஏதாவது ஒரு சீன் நடிக்கிறதுக்கு நான் பயப்பட்டிருக்கேன் அந்த சீன் நடிக்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு அப்படின்னு ஏதாவது இருக்கா பொம்மை நாயகி கோட் சீனு ஆக்சுவலா நான் நினைக்கிறேன் நான் நடிச்ச படத்துலயே வந்து அதிகமா டேக் வாங்குனது வந்து பொம்மை நாயகி கோட் சீன் தான் ஏன்னா அவ்வளவு கொஞ்சம் டைலாக்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது தமிழ் அண்ட் ஷான் வந்து ஆக்சுவலா செட்லயே இருந்தாங்க நெஜமான அட்வோகேட்ஸ் இருந்தாங்க இப்ப நாங்களே இதெல்லாம் பேச மாட்டோம் கோர்ட்ல கொஞ்சம் அப்படி மாத்தலாம்ல ஒண்ணுமே மாத்த முடியாது அப்படியே தான் பேசணும் அப்படின்னாரு சோ அது டென்ஷன் ஆயி மூணாவது டேக்ல எல்லாம் எனக்கு நான் தளர்ந்து உக்காந்துட்டேன் ஏன்னா நான் அதுக்கு நடந்ததே இல்லையா ஒரு ஃபுல் செட் வெயிட்டிங் நான் என்னால யாருமே நான் கஷ்டப்படுத்தினதே இல்ல எனக்கு அது ரொம்ப எம்பாரசிங்கா மாறி இருந்தது எனக்கு பயங்கரா சக்சஸ்ஃபுல்லா ஃபீல் பண்ணீங்களேன் இல்ல எனக்கு அது ஐ வாஸ் அப்செட் ஆக்சுவலி என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவ்வளவு ப்ரிப்பேர்டா போனேன் அவ்வளோ ப்ரிப்பேர்டாக போனேன் எனக்கு உடம்பு வேற முடியாம இருந்தது ஆனால் இதெல்லாம் ஒரு காரணமா சொல்ல முடியுமா ஃபுல் செட் உட்கார்ந்துருக்கு உடம்பு ரொம்ப முடியாம இருந்தது ஆக்சுவலி நீங்கள் ரொம்ப சின்சியரான ஆர்டிஸ்டாக இருப்பீங்க போலப்போ இதுக்கு நான் எல்லாத்தையும் சாரிலாம் கேட்டேன் எல்லாருமே என்ன வித்தியாசமாக பார்த்தாங்க இப்படி செட்

இந்த ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் எல்லாமே ஹண்ட்ரட் மார்க்குக்கு நம்ம எக்ஸாம் எழுதுறோம்னா ஒரு நைன்ட்டி செவன் எடுத்துட்டாங்கன்னா மூணு மார்க் போச்சு மூணு மார்க் போச்சுன்னு பிளம்புவாங்க ஆனா கொஞ்சம் லாஸ்ட் பெஞ்ச்னா நெய்னா நாப்பது மார்க் எடுத்துட்டேன் நாப்பது அந்த மாதிரி நீங்க ரெண்டு டெக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க கரெக்ட் தானே போறது இல்லை கோ பாருதெல்லாம் நிக்கிறாங்கல்ல நிறைய பேர் நிந்துலாப்பா இந்த கொஸ்டனுக்கு ஆன்சர் சொல்றீங்களா பார்ப்போம் உம் ஐயையோ இவரா அப்படின்னு நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு டைரக்டர்னா யாரு இல்லை எனக்கு நிஜமாக அப்படிலாம் யாருமே இல்லை நான் எல்லா ஜானரும் எனக்கு வந்தது எல்லாமே நல்லா ரொம்ப ராக் சாலிடாக தான் வந்திருக்கு அண்ட் அது நான் ரொம்ப ஃபன்னாகவும் போய் பண்ணிட்டு வந்திருக்கேன் வசந்த் சார் கூடலாம் ஒர்க் பண்ணும்போது பயந்துருக்கேன் ஏன்னா அவரோட ஸ்டைல் ரொம்ப அப்பத்துறது இல்லையா அவர் ரொம்ப கோவப்பட்டார் கத்துனாரு அப்படின்னு என்ன இல்லை பக்கத்தில் இருக்கவங்கள கத்துனாரு என்ன கற்று நீ பண்ற நீ ரொம்ப நல்லா பண்ற நல்லா பண் அப்படியே பண்ணுங்க அப்படியே பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படி சொல்றாரு அப்ப கூட நான் வந்து ஐயோ இவங்கட்டலாம் போவே நான் நினைக்க மாட்டேன் யூ சுட் அண்டர்ஸ்டெண்ட் ஐ ஐ மே வெரி ஸ்ட்ராங் கேரக்டர் சோ என்ன என்ன கொஞ்சம் உலுக்கறது கஷ்டம் தெரிஞ்சிருச்சு இந்த ஒரு கொஸ்டின்லயே தெரிஞ்சிருச்சு எங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்க ஹானெஸ்டான்னு சொல்ல போறீங்க ஏண்டா நடிச்சோம் அப்படின்னு நீங்க நடிச்ச ஏதாவது ஒரு சீன் இருக்கா

அப்படி நீங்க வந்து மேபி ஒரு கேரக்டர் வேணாம்னு சொல்லிருப்பீங்க அந்த படத்தை வேணான்னு சொல்லிருப்பீங்க அந்த படம் வந்து சூப்பர் ஹிட் ஆயி அந்த கேரக்டர் பேசப்பட்ட அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கா எனக்கு நடிக்க முடியாதுன்னு சொல்லி போனதில்ல சுச்சுவேஷன் ரெண்டு படம் வந்து ரெண்டுமே ரஞ்சித் படம் ஓகே சார்பேட்டா பரம்பரை அதுல வந்து ஆரியா சாருக்கு தமிழ் பிரபா வேற எக்ஸ்ட்ரானா எழுதிட்டாரு எழுதிட்டு குடுத்துருங்க லிசிதான் ரெண்டு பேரும் எனக்கு பெரிய வருத்தமே எனக்கு எப்பவுமே ரஞ்சித் சார் கிட்ட இருந்து பர்சனலா ஒரு கால் மெசேஜோ இதுதான் ஒண்ணு வரும் கூப்பிடறதா இருந்தா அந்த வாட்டி எனக்கு ரேண்டமா ஒரு கால் வந்தது வேற ஒரு ஷூட்ல இருக்கேன் கையில போனே இருக்காது அப்ப அது எதிர்த்தா போன் எடுக்கும்போது ஒரு கால் வருது அண்ணோ நம்பர் எடுக்கிறேன் அல்லோன்ற ஆரியா சார் அம்மாவா நீங்க பண்ணுவீங்களா அப்படின்னும் போது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் இன்னும் ஒல்லியா இருப்பேன் ஆரியா சாருக்கு அம்மாவாவா அப்படின்னு தான் கேட்டேன் ஆ செட் ஆகாது மேடம் நான் பேச சொன்னேன் மேடம் ஆகுது மேடம் சாரி மேடம் வச்சுட்டாங்க கூப்பிட்டாங்க நானும் போயிட்டு இது இது கம்ப்ளீட்லி லெஃப்ட் மை மைண்ட் தம்மம் பண்றதுக்கு ஷூட்ல போய் இறங்குறேன் தமிழ் பிரபா எனக்கு டைலாக் சொல்லி கொடுக்க வரும்போது என்கிட்ட கோபடுறா போல நான் எப்படி எழுதியிருந்தேன் அது எப்படி நீங்கள் பண்ண மாட்டேன்னு சொல்லுவீங்க ஏன் எங்களுக்கு தெரியாதா உங்களை வந்து அந்த கேரக்டரை எப்படி காமிக்கணும்னு நீங்கள் எப்படி அதை சொல்லலாம் சொல்லி சண்டைக்கு வரும்போது தான் எந்த கேரக்டரு அப்படின்ற சார்பெட்டால் அப்படி சார்பெட்டா படம் அந்த படம் அழுதேன் ஓகே கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் அழுது ஒரு வீட்டுக்களை ஒரு ஷூட்டு எதுவும் ஒன்றத்தில் இதே மாதிரி தான் ஆடியோ லான்ச் எல்லா மேனேஜர்ஸ் எல்லாம் ரஞ்சித் எல்லாம் இருக்கும்னு சொன்னேன் ரஞ்சித் அந்த கருப்பாடி இங்க தான் அந்த கூட்டத்துல ஏதோ ஒன்னு இருக்குது சிக் கிச்சேன்னு வச்சுக்கோ அப்படின்னு தான் பிரியாணி நான் எப்படி ஒரு சான்ஸ் போகுதுன்னு கஷ்டப்பட்டேன் நான் எனக்கு தேம்பி திரும்பி அழுதேன் ஆக்சுவலா சார்பிட்ட பார்த்துட்டு இவரு ரஞ்சித் சாருக்கு ஃபோன் பண்ணி நான் தேம்பி திரும்பி அழுதா அவர் சொன்னாரு ஏய் இனியும் கதை எழுத போறோம் படம் பண்ண போறோம் எதுக்கு இப்படி அழுதுனுக்கிற அப்படின்னா அது போச்சு

அம்மா எப்படி நாங்க நிப்பேன்னு நான் கேக்குறேன். அது நாங்க பாத்துக்குறோம்னு அவர் சொல்றாரு. நான் பேசாம இருந்திடலாம். இல்ல என்னால முடியாது. பேசாம பண்ணிரலாம் அது. ஆனா பண்ணாங்க சூப்பரா பண்ணாங்க. ஆனாலும் நம்ம நான் வந்து சாய்ஸ் ரெண்டுமே லாஸ்ட் ஆக்சுவலி நாங்க ரெண்டு சாய்ஸ் கொடுத்தோம் நீங்க எங்களுக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க பொழுப்போம் ஷூட்டிங்ல அழுத்த அனுபவம் இருக்கா இல்லை எனக்கு எடுத்து கோவம் தான் வரும் அழகு வருது தான் என்ன பண்ணுவீங்க கேட்டுருவேன் எதுவாக இருந்தாலும் அவன் கேட்டுருவேன் இல்ல ஒன்று பண்ணுறாங்க எனக்கு பிடிக்கலாம் எக்ஸ்கியூஸ் மே ஐம் நாட் கம்ஃபர்டபுள் சொல்லுவேன் இல்ல ப்ளீஸ் டோன் டாக் டு மீ தட் வே அப்படின்றேன் சும்மா தேவையில்ல வேற வாய்ஸ் ஆய்ஸ் பண்ண டோன் இட் டவுன் அப்படி சொல்லுவேன் அதெல்லாம் நான் சரி இது என்னோட ஸ்பேஸ் என்னோட ஸ்பேஸ் எனக்கு உரிய மரியாதை நான் தான் வாங்கணும் நான் தான் அதை சொல்லி புரிய வைக்கணும் போகிற வர்றவங்களாம் தானாக தருவாங்கன்னு எதிர்பார்த்து ஏமாந்து நிற்கிற கேரக்டர் கிடையாது எங்கள் அம்மா சொல்லுவாங்க மரியாதை வரலன்னா அடிச்சு வாங்கன்னு அடிச்சுமே அடிக்க எந்த அப்போ அப்படின்னு வாங்க அம்மா மரியாதை கொடுக்க தெரியாதவனுக்கு மரியாதை கொடுக்க சொல்லி கொடுவாங்க நீ சொல்லி கொடுத்தனா அடுத்து வேற யார்கிட்ட போய் அதை பண்ண மாட்டான்வாங்க அதனால இந்த அழுதுகிட்டு நிற்கிறதுலாம் இல்லை கோவம் உச்சத்துக்கு போய் வேணா அது அழை வந்திருக்கலாம் அது வந்து முக்காவது பேருக்கு அது ஏழாமையில வரும் வரும் கோவம் உச்சத்துக்கு போயிட்டு என்ன பண்றேன்னு தெரியாது ஆனா நான் தான் எல்லாத்தையும் சொல்லுவேனே நான் அதை வந்து சொல்லுவேன் சார் உங்களுக்கு நான் மரியாதை தரேன்ல நீங்க எனக்கு திரும்ப மரியாதை தந்துதான் உங்களுக்கு ஆப்ஷன் இல்ல ஐம் நாட் கீப்பிங் இட் ஆஸ் அன் ஆப்ஷன் அவ்வளவுதான் இப்போ வந்து அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பேசணும் கேரக்டர் ஏதாவது ஒன்னு பண்ணிட்டு அந்த கேரக்டர் டீப்பாக இருக்கே அப்படின்னு அந்த கேரக்டருக்காக அழுது இருக்கா ஆல்மோஸ்ட் எல்லா இமோஷனல் சீனும் மேபி நாலஞ்சு டேக் போயிட்ட பிறகு நேச்சுரலா அழுக வராது அப்ப வந்து நான் கிளிசரின் ஒரு பிட்டு தான் போடுவேன் அது எதுக்குன்னா ஒரு ஸ்டார்டிங்க்கு தான் அதுக்கப்புறம் நான் வந்து இமோஷனலா நான் உண்மையா தான் அழுதுருக்கேன் ஆல்மோஸ்ட் எல்லா கேரக்டருக்குமே எல்லா கேரக்டருக்குமே எப்படி என்ன நினைச்சு அழுக வர வைப்பீங்க அந்த மாதிரி அழுக வரதுக்கு நீங்க நினைக்க யூ கெட் இன் தட் கேரக்டர் அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கே நடக்குதுன்னா அது வலிச்சு தான் ஆகணும் நான் கேட்பேன் நீங்க இமோஷ்னலாக ஒரு சீன் பண்ணுறீங்க அதை டப் பண்ண போறீங்க ஒரு சில டப்பிங் ஸ்டுடியோல வந்து கிளிசரின் வச்சுருப்பாங்க இங்க ஏன் கிளிசரின் இருக்கு நான் கேட்டிருக்கேன் ஆரம்ப காலத்துல ஒரு சில ஆர்டிஸ்ட் அது போட்டாதான் அவங்களால அழுது டப் பண்ண முடியுன்னு

கற்று இருந்திருக்கேன் வீட்டில் வந்து மாஸ்டர் வந்து சொல்லிக் கொடுத்து கற்றுக்கிட்டேன் எல்லாம் சரி தான் ஆனால் அது ஃபர்தராக கேரி ஃபார்வர்ட்லாம் பண்ணல இன்ஃபேக்ட் டான்ஸ் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னா குழந்தெல்லாம் பிறந்த பிறகு போய் சால்சா சாச்சாச்சா இதெல்லாம் ஜாஸ் இதெல்லாம் வந்து நான் கற்றுக்கிட்டேன் ஓகே கிளாஸ் ரெகுலர் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டேன் ஃபிட்னஸ்க்கு ஃபிட்னஸும் ஆச்சு டான்ஸ் ஆடின மாதிரி ஆச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் டான்ஸு ஆனால் அப்படியே போய் எப்படி ஆடி எப்படி அந்த பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களா கேட்டால்

உங்களோட ஸ்கூல் ஸ்டடிஸாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் அதுல நீங்க ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு நான் கூட இருக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு ஷூட்னால அப்படி ஏதாவது சுச்சுவேஷன் ஃபீல் பண்ணிருக்கீங்களா ஆயிருக்கு மோஸ்ட்லி அவர் தான் என் ப்ரயாரிட்டி அது நான் முன்னாடியே வந்து படம் வேணாலாம் சொல்லியிருக்கேன் பண்ணலைன்னே சொல்லியிருக்கேன் ஏன்னா அவரோட ஆனுவல் டே இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லை ஏதாவது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் இல்லை தெரியாமல் அந்த டைம் வருது வர வழியே இல்லை லொக்கேஷன் அப்படி இப்படி ஆயிடுச்சுன்னா அது எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வாட்டி அவரோட ஆனுவல் டே மிஸ் பண்ணியிருக்கேன் அவரோட மொத்த லைஃப்பில் ஒரு வாட்டி மிஸ் பண்ணியிருக்கேன் ஒரு வாட்டி வந்து ஸ்போர்ட்ஸ் டே மிஸ் பண்ணியிருக்கேன் நான் சொல்லிடுவேன் ஆனால் அவருக்கு அவருக்கு என் மேலே எவ்வளோ நான் பண்ணுற ஒர்க்லேயும் ஏ மேலேயும் அவருக்கு எவ்வளோ பெருமையும் இதுவும் ரெஸ்பெக்ட்டும் இருக்குன்னா அவரது சந்தோஷம்மா ஃபன்மா டூபெல் ஓகே அப்படின்னும் அதுவே நமக்கு ஒரு பண்ணிட்டு பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு நான் அப்படி தான் வளர்த்துருக்கேன் கண்டிப்பா எல்லாமே பேசி எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுவேன் நான் எல்லா கொஷனுக்கும் ஆன்சர் பண்ணதுனால இந்த இந்த கிஃப்ட்டையும் கேட்பீங்கள நீங்கள் நீங்கள் வேற ஹானஸ்டான பர்சனும் போகும்போது கிஃப்ட் எங்க அப்படின்னு கேட்பீங்கள கொடுக்கணும்ல அடுத்த ஒரு சின்ன ஒரு போட்டோ செக்மெண்ட் நான் சில ஃபோட்டோஸ் காட்டுறேன் அப்போ நடந்த ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா அப்போ நீங்க என்ன பேசிக்கிறீங்க அது உங்கள் கான்வர்சேஷன் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க

அது <laughs> கிருஷ்ணனும் <laughs> <laughs> okay. okay. oh, <laughs> 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 அது சொல்லிட்டு இருந்தாரு டயலாக்ஸ் அது என்ன இது என்ன வருவீங்க உங்க ஆட்டி என்னவா இருக்கணும் அத வந்து ரொம்ப சீரியஸ் ஆவண சொல்லும் போது என் அசிஸ்டன்ட் எடுத்த காஸ்ட் எல்லாமே உண்மையான எப்படி இருந்துச்சு அப்போ அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு ஒரு கேரக்டர் பண்ணும் போது எப்படி ஃபீல் ஆச்சு ரொம்ப கஷ்டமா ஆச்சு இருக்கிற எல்லா போலீஸ்காரங்களும் நான் ரொம்ப பெருமைப்பட்டேன் வருத்தப்பட்டேன் ஓ சோ சேர் அப்படின்னு நினைச்சா அது ஷூ இருக்கு பாத்தீங்களா

அடித்தடி ரகல தள்ளுறது பிடிக்கிறது அப்படியே இருக்கும் உம் ஓகே ஆல்ரெடி அந்த சீனை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன் அண்ட் அவர் கூட ஒர்க் பண்றதே ஃபன்னாக இருக்கும் ஏன்னா பரியனும் பெருமாள்ல இருந்து அவர் என்ன டீச்சர் அப்படி கூடுவாரு யா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க சோ மூணு நாலு படம் பண்ணிட்டேன் அவர் கூட செட்ல எப்பவுமே அவர் இருந்தா அது போயிடும் ஃபண்ணா போயிடும் ஃபன்னதா அவரு ஆஹ் யூஸ்லா நீங்க சொன்னீங்கன்னா அவர் ஃபன்னான ஒரு பர்சன் நிறைய ஆனா இந்த மாதிரி சீரியஸான ரோல் பண்ணும்போது அஹ் நீங்க பாக்கும்போது எப்படி நமக்கு ஐயோ சிரிப்பு வரும் வருமா இல்ல அவர் அந்த கேரக்டர்க்குள்ள போய் பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாரா ஆஹ் இல்ல அவர் அந்த சீ நான் அந்த மாதிரி ஆஹ் சீனை மூட கெடுக்கிற மாதிரி எதுவுமே நான் பண்ண மாட்டேன் எனக்கு அது ரொம்ப முக்கியம் நான் ரொம்ப சின்சியர் அந்த விஷயத்துல அதனால அதை தாண்டி நான் போவே மாட்டேன் அதுதான் மீட்ரு அதுதான் இது இங்கே இதுதான்னா ஒர்க் ஸ்பேஸ் எப்பவுமே எனக்கு ஐ டோன்ட் டேக் இட் லைட் வெரி சீரியஸ் ஓகே ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஷாஸ்தி அதுக்கு சிங்கப்பூர் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்தது அப்போ அந்த டேரக்டரு வந்து அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ்லாம் என்னவோ அவங்க மெயிலில் அனுப்பிச்சிடுவாங்க இல்லை இதை வந்து கொரியர் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லை இவங்க யாராவது ரெப்ரசென்ட் பண்ணி போனாங்கன்னா அவங்க வாங்கிட்டு வருவாங்க அப்படி தான் இருக்கும் சர்டிஃபிகேட்ஸ்லாம் மோஸ்ட்லி மெயிலில் வந்துடும் என்னோடய எல்லா இன்டர்நேஷனல் அவார்ட்ஸும் அப்படி தான் ஆயிருக்கு ஆனால் டேரக்டரு அதெல்லாம் வாங்கி அவர் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சு பிரிண்ட் பண்ணி பிரசாத் லேபில் வந்து பிரசாத்தில் வந்து ஒரு ஒரு ஈவெண்ட் மாதிரி நடத்தி சாரை வர வச்சு சார் கையால குடுக்க வச்சாரு தட் வாஸ் வெரி தாட்ஃபுல் ஆஃப் தென் அவர் கையில அவர் அந்த படம் பாத்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு கூப்பிட்டு எங்க எல்லாரும் ஒரு ஒருத்திட்டியோ பேசி கொடுத்தாரு என்கிட்ட ரொம்ப நல்லா பண்ணிருந்தீங்கம்மா அப்படின்னு என்ன ஒரு மூமெண்டா இருந்தது என்ன ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் போது அதுக்கான ஐனோ இன்ட்ரெஸ்ட் நைஸ் அவர் கிட்டதெல்லாம் வாங்குறது எவ்ளோ பெரிய விஷயம் டெலிவரி உங்களுக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கும் நான் இப்போ இவரோட பையன் கூட வேற ஆ ஓ அப்படி கட்டி போட்டுக்கும்போதே நான் ஃபன் பண்ணிட்டே இருந்தேன் கட்டி போட்டாங்க எப்படி அந்த இடத்துல வர முடியாது

யார்கிட்ட பேச மாட்டார் அப்படி ரொம்ப ரொம்ப இது ஸ்டிக்ஸ் டு இம் செல்ஃப் அந்த மாதிரி அதனால அவருக்கு வந்து அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவரு டைரக்டர் இல்லாம ஆக்டரா ஒரு செட்ல ஃபர்ஸ்ட் டைம் வெரி ஃபர்ஸ்ட் டைம் இது அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஓகே ஓகே அந்த ஒரு இது இருந்தது அதனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சரி ஃபர்ஸ்ட் போகும்போது எனக்கு இருந்த பயம் அதுக்கப்புறம் நான் அத ரியலைஸ் பண்ணேன் ஓகே அவர் தான் நம்மள பாத்துக்கோங்க நம்ம நம்மளா இருந்திட்டு போய் லாபம் பரவாயில்ல பரவாயில்ல அவருக்கு சொன்னீங்க அவர் ஃபர்ஸ்ட் டே ஷூட் ஷூட்னால கொஞ்சம் கொஞ்சம் நோவர்ஸ் இருக்கு அப்படின்னு உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஷூட் அந்த ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஞாபகம் இருக்கா இந்த படம் இல்லாம உங்களோட ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரீக்குல வந்து என்ன சீன் வச்சாங்க என்ன சீன் ஆஹ் ஆக்சுவலா வந்து தங்க மீன்கள் கமிட் கமிட்டாயிட்டு டைம் ஆச்சு அங்கே மீனில் த்ரீ இயர்ஸ் ஆச்சு நான் ஆக்சுவலாக வந்து ஷூட்டுக்கு போனது தூங்கா நகரம் அதுதான் ஃபஸ்ட்டு நான் ஷூட்டுக்கு போனது ஃபஸ்ட்டு ஷாட் வந்து ஆக்சிடென்ட் சீன் கிடையாது லாஸ்ட்டாக எடுத்தாங்க அந்த ஒரு இதில் அவர் கூட இவர் சுப்பு சார் தான் ஹஸ்பண்டாக பண்ணியிருந்தார் அந்த கிச்சன்லேருந்து நான் வந்து பார்க்குற ஷாட் அதுதான் என்னோடய வெரி ஃபர்ஸ்ட் டைம் கேமரா முன்னாடி ஆமாம் என்ன சொன்ன எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது ராம் சார் வர டெய்லி ஆஃபீஸ்ல எனக்கு ரிஹர்சல்லு அது இதுன்னு அவர் தங்க மீன்களுக்காக கொடுத்து கொடுத்து நிறைய சொல்லுவாரு ஷூட் ஸ்பாட் எப்படி ஷூட்டிங் ப்ராசஸ் என்ன அதெல்லாம் நிறைய சொல்லுவார் ஏன்னா ஐ வாஸ் பிளாங்க் அப்படி கிளீன் ஸ்லைட்டா வந்தேன் நான் ஸோ அதனால ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் போனேன் தங்க மீன்கள்லாம் வந்து போய் இப்படி 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 டப்பு டப்புன்னு போச்சு எல்லாமே போனா நாங்க ஸ்பீடா எடுத்துருவோம்

சரி மானிட்டர் தானே குடிக்க மாட்டார் சொல்லி போய் வச்சேன் மானிட்டர் டெக் முடிஞ்சிச்சு முடிஞ்ச உடனே நான் வந்து எனக்கு இவர் குடிப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியல அந்த ஷார்ட்டுக்கு போய் அதை எடுத்து குடிச்சு அது சுட்டு ஒரு டென்ஷன் ஆயி கத்தி அப்போ எடுத்த போட்டோ தான் அது ஓகே அவருக்கும் தெரியாது அது ரொம்ப சூடா இருக்குன்னு தெரியல அது டீ அங்கேயே இருக்கும் அவரு பேசிட்டு எல்லாம் இருப்பாரு என் ஹஸ்பண்ட் ரோல் பண்றவர் பேசுவாரு அப்போ என்னோட அப்பத்த கரண்ட் ஹஸ்பண்டா இருக்க அவரு பேசுவாரு எல்லாம் பண்ணுவாரு ஒரு மாதிரி ஒரு மாதிரி சக்காஸ்டிக்கா பேசுவாரு அவர் கேட்பாரு கேட்பாரு அப்படியே டென்ஷன் ஆவாரு சரி கிளம்புறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த டீ எடுத்து டப்புன்னு அப்படியே குடிச்சிட்டு வைக்கணும் ஐயோ பிரச்சனையாச்சு பிரச்சனை ஆயிடுச்சு இல்ல அப்படின்னு சுட்டுருச்சு டென்ஷன் ஆயி

அதுதான் அந்த டீ கப் தான் இதுக்கு அடுத்த வந்து எந்த கேட்டாலுமே இல்லாம எங்களுக்கு ரொம்ப நேரமா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ